ஃபயர் பட்டன் சைஸ் பார்க்க வந்தவங்களே, சீட்டாட வந்தவங்களே, இந்த ஃபயர் பட்டன் சைஸ் ஆச்சு வச்சு ப்ரோ பிளேயர் ஆகிலாம் நினைக்கும் படா படா ப்ரோ பிளேயர்ஸ்களே, உங்க எல்லாரையும் இந்த வீடியோக்கு வருக வருக என வரவேற்கிறேன். சாம்பார் சாதம் சாப்பிட்டு சம்பந்தமே எல்லாம் பேசுறான் பாரு, நீ ஃபயர் பட்டன் சைஸ் சொல்ல போறியா? நீயே ஒரு பாட்டு சரி சொல்லு, ஏதோ சொல்றன்ற. ஆமா இப்ப நான் சொல்ல வந்தேன், மறந்துட்டனே. ஐயோ டே, என்னடா சொல்ல வந்தேன்? என்னடா ஜோக்கா, சிரிப்பார்ல சிரிப்பார்ல, சொல்லு சொல்லு. ஃபயர் பட்டன் சைஸ் தானே சொல்ல வந்தேன், நீ அப்படி என்னத்தை தான் சொல்றன்னு சொல்லி நானும் பாக்குறேன். வாழைப்பழம் சாப்பிட்டு வள வளன்னு பேச விரும்பல, நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடுவோம். சொல்றானே தவிர செய்ய மாட்டேங்கிறானே. சொல்றேன் தோ சொல்றேன். அதாகப்பட்டது என்னவென்றால், நாம வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் பட்டன் சைஸ் அடிக்கடிக்கு மாத்திட்டே இருப்போம். ஒன்னு ரீகாயில் ஆகும், அப்படி இல்லைன்னா மண்டிக்கே ஏறாது. இதுக்கெல்லாம் என்னடா தீர்வுன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு பண்ண தேவையில்ல, போனை தூக்கி போட்டு உடச்சிட்டு ஃப்ரீ ஃபயர் டெலிட் பண்றேங்க. ஓஹோ, போனை தூக்கி போட்டு உடச்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் டெலிட் பண்ணனும். ரைட், சரிடா. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா, நீ பண்றதெல்லாம் சரியில்லடா டேய், நீ பண்றதெல்லாம் சரியில்லை. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னே, நல்லா யோசி. வாழைப்பழம் சாப்பிட்டு வளவளன்னு பேச விரும்பலன்னு சொன்னல, இப்போ எதுக்கு தேவையில்லாம வாழைப்பழம் சாப்பிட்டு வளவளன்னு பேசினே இருக்க? ஒழுங்கா கண்டென்ட் குள்ள வா பார்க்கலாம். அதாகப்பட்டது என்னவென்றால், நாம அடிக்கடிக்கு ஃபயர் பட்டன் சைஸ சேஞ்ச் பண்ணிட்டே இருப்போம். என்ன பண்ற, சொன்ன பாயிண்டே திரும்ப திரும்ப சொல்லுறக்க பைத்தியமா நீ? ஒழுங்கா சொல்லு ஃபயர் பட்டன் சைஸ் என்னமோ அது சொல்லிட்டு கிளம்புடா, காத்து வரட்டும். என்னங்க இவன் நம்மள சொல்ல விட மாட்டேங்கறான்? டேய் கொஞ்ச நேரம் வாயை வச்சுக்கினு சும்மாறா, அதுக்கு அப்புறம் சொல்ல வேண்டியது நான் வந்துருவேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம என்னதான் டிராக் பண்ணாலும் எட்டே ஏறாது, ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, செம்மையா ரீகாயில் ஆகும், மண்டிலே படாது புல்லட்டு, பக்கத்து மண்டைக்கு பக்கத்துல தான் படும் புல்லட்டு. இதுக்கெல்லாம் என்னடா தீர்வுன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு நம்ம கால நல்ல டிவைஸ் இருக்கணும், அப்படி இருந்தாலும் நம்ம கால நல்ல ஸ்கில் இருக்கணும். இது ரெண்டும் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியா எட்டு அடிச்சிடலாம். ஆமா, நல்ல டிவைஸ் நல்ல ஸ்கில் இருந்துச்சா ஈஸியா எட்டு அடிச்சிடலாம். தம்பி அங்க உட்காந்து நாங்க டிராக் பண்ணோம், எங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். இவன் மக்கனையா சொல்லிட்டு போயிடுவான். ஏன் ஃபயர் பட்டன் சைஸே சொல்லடா டே. இல்லடா டே, தேவை என்ன பொறுத்த வரைக்கும் நான் விளையாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும் சொல்றேன், 55 இருந்து 65 குள்ள வைங்க, கண்டிப்பா உங்களுக்கு எச்சாட்டும் விழும். நீங்க டிராக் பண்ணாலும் ரீகாயில் ஆகாம எனிமி மண்டிலே போயிட்டு புல்லட்டு போடும். சப்போஸ் உங்கள் ஃபோன் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, லேக்லாம் எதுவும் ஆகலைன்னா நீங்கள் 40-47 வச்சுக்கோங்க, உங்களுக்கு செமையாக இருக்கும். தம்பி அந்த கதைலாம் இருக்கட்டும், நீங்கள் எவ்வளோ வச்சு விளாட்றீங்கன்னு சொல்லுங்கள். 55-65 தோராயமாக ஏதோ ஒன்று சொல்லிவிட்டால் நாங்கள் போயிட்டு உக்காந்து டெஸ்ட் பண்ணுறதா? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா விளையாடும் போது பர்சனலாகவே லேக் ஆகும், அதனால எனக்கு 65 தான் கரெக்டாக இருக்குது. ஸோ நான் 65 தான் வச்சு விளாட்றேன். ஆஹா, அப்படியா? நீ சொல்கிறதுலாம் கேட்க முடியாது, அவன் கிடக்குறாங்க, அவன் சொல்கிறதெல்லாம் வைக்காதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தான் போயிட்டு அடி வாங்கினு இருப்பீங்க. நீங்க எவ்வளவு வேணுமா வெச்சு விளையாடுங்க, 100 கூட வெச்சு விளையாடுங்க, அப்படி எச்சாட்லாம் வரலையா அழுத்தி பிடிச்சி சாவடிங்க, அவன் கிடக்குறான்.